யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான இந்த போர் முறை என்பது இப்பொழுது அடுத்த பரிமாணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதைத்தான் இது காட்டக்கூடியதாக இருக்கு. ரஷ்ய விமானம் யுக்ரைன் போர்டரில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யா இந்த பயணத்தை மேற்கொண்ட பொழுது இதில் யுக்ரைன் கைதிகள் செல்வதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் எப்படி யுக்ரைன் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்க முடியும் என்ற கேள்விகளை பலரும் முன்வைப்பதை பார்க்கின்றோம். இந்த பிளாக் ஜாக் என்பது ஒரு இணைய ஊடரப்பு குழுவாக இருக்கின்றது. யுக்ரைன் கனிய வளங்கள் கூடுதலான ஒரு நாடு, அதே நேரத்தில் பல்வேறு வளங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை ஒரு வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த பிளாக் ராக் அமைந்திருந்தது. இணைய ஊடரப்புகளின் மூலமாக தாக்குதல்களை திட்டமிடுவது, அதே நேரத்தில் எதிரிகளினுடைய இலக்கை அடைவதற்கு இந்த இணைய ஊடரப்புகளின் மூலமாக பல்வேறு தகவல்களை சேகரிப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். ரஷ்யாவினுடைய போர் தளபாடங்கள் குறித்த விநியோகம் மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் எவ்வாறு திட்டமிடப்படுகின்றன, அதனுடைய போர் இலக்குகள் எப்படி இருக்கின்றன போன்ற பல தகவல்களை அது ஊடரப்பின் மூலமாக பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யாவினுடைய பல்வேறு தகவல்களை இந்த பிளாக் ஜாக் கைப்பற்றியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லிங் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேர்களை, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்ன அப்படி சொல்லினால், ரஷ்ய விமானம் யுக்ரைன் போர்டரில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது, அது பற்றிய மேலதிக தகவல்களை பெறப்போன்றோம். ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. ரஷ்ய விமானம் யுக்ரைன் போர்டரில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது, அதில் 74 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியது யாராக இருக்கும்? ஆமாம், ஆரம்ப கட்ட தகவல்களின் அடிப்படையில் நடைபெற்ற சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது இது யுக்ரைனால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவமாகத்தான் இருக்கும் என்பது பலருடைய ஊகமாகவும் இருக்கின்றது. ஆனால் இதில் யுக்ரைன் படையை சார்ந்தவர்கள் போர் கைதிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் யுக்ரைன் படையினரை சார்ந்தவர்களே ரஷ்யாவினுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. காரணம், ரஷ்யா இந்த பயணத்தை மேற்கொண்ட பொழுது இதில் யுக்ரைன் கைதிகள் செல்வதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் எப்படி யுக்ரைன் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்க முடியும் என்ற கேள்விகளை பலரும் முன்வைப்பதை பார்க்கின்றோம். இருந்த போதிலும் ஆரம்ப கட்ட தகவல்களை பார்க்கின்ற பொழுது இது ஒரு போர் தந்திரோபாயமாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகத்தான் இதனை பார்க்கலாம். அந்த வகையில் யுக்ரைன் இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கான கூடுதலான ஆதாரங்கள் கிடைப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினரும் இதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார், இது யுக்ரைனுடைய தாக்குதலாகத்தான் இருக்கும் என்று. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது யுக்ரைனால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம். அதே நேரத்தில் இது ஏவுகணை தாக்குதல் மூலமாக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காரணம், விமானத்தினுடைய சிதைவுகளை பார்க்கின்ற பொழுது அதில் ஏவுகணை தாக்குதலின் மூலமான சன்னங்கள் பதியப்பட்டிருக்கின்ற காட்சிகள் இப்பொழுது வெளியாக இருக்கின்றன. ஆகவே தரையிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலமாகத்தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இது அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இருக்கின்றன. அந்த வகையில் ஏவுகணைகளை வழங்கியிருக்கின்ற அமெரிக்கா யுக்ரைனுக்கு இவ்வாறான ஆயுதங்களை கூடுதலாக வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், அதுவும் யுக்ரைனுடைய தாக்குதலாக இருப்பதற்கான சாத்தியப்பாடுகளை கூடுதலாக இப்பொழுது வெளியுலகுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இந்த விமான விபத்து சம்பந்தமாக பிளாக் ஜாக் என்ற பெயர் கூடுதலாக பேசப்படுகின்றது. அந்த பிளாக் ஜாக் என்பது என்ன, அது பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், உலகத்தில் நடைபெறுகின்ற போர்கள் காலத்திற்கு காலம் வித்தியாசமான அவர்களுடைய கைகளில் சிக்கியிருக்கும். அந்த வகையில் இந்த பிளாக் ஜாக் என்பது ஒரு இணைய ஊடரப்பு குழுவாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த போரில் கூடுதலாக இணைய ஊடரப்பு தாக்குதல்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கின்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். அதில் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக நாங்கள் குறிப்பிட்ட நிலையில்,
இப்பொழுது இந்த பிளாக் ஜாக் என்ற பெயர் கூடுதலாக அடிபடுகின்றது. ஏற்கனவே பிளாக் ராக் என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது யுக்ரைனில் கூடுதலாக பல்வேறு வணிக மயப்படுத்துவதற்கான அழுத்தங்களை கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்தது. தானியங்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் யுக்ரைன் என்ற அழுத்தங்களை கூட யுக்ரைனுக்கு கொடுத்திருந்தது. அதே நேரத்தில் இந்த பிளாக் ராக் என்பது பொதுவாக அறியப்பட்ட விடயமென்றால் யுக்ரைன் கனிய வளங்கள் கூடுதலான ஒரு நாடு, அதே நேரத்தில் பல்வேறு வளங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை ஒரு வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த பிளாக் ராக் அமைந்திருந்தது. அதுபோன்றுதான் இப்பொழுது இந்த பிளாக் ஜாக் என்ற பெயர் கூடுதலாக அடிபடுகின்றது. இது என்னவென்றால் குறிப்பாக இணைய ஊடறுப்புகளின் மூலமாக தாக்குதல்களை திட்டமிடுவது, அதே நேரத்தில் எதிரிகளினுடைய இலக்கை அடைவதற்கு இந்த இணைய ஊடறுப்புகளின் மூலமாக பல்வேறு தகவல்களை சேகரிப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அண்மையில் நடைபெற்ற யுக்ரைனுடைய மற்ற ரஷ்ய போரில் இந்த பிளாக்ஜாக்கினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்ததாக கூறுகின்றார்கள். சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யாவினுடைய பல்வேறு தகவல்களை இந்த பிளாக்ஜாக் கைப்பற்றி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ரஷ்யாவினுடைய போர் தளபாடங்கள் குறித்த விநியோகம் மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் எவ்வாறு திட்டமிடப்படுகின்றன, அதனுடைய போர் இலக்குகள் எப்படி இருக்கின்றன போன்ற பல தகவல்களை அது ஊடறுப்பின் மூலமாக பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1.5 trillion அளவுக்கான தகவல்கள் இவ்வாறு சேகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் மூலமாக இந்த தகவல்கள் யுக்ரைன் படையினருக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது அண்மை நாட்களில் ரஷ்யா பல்வேறு பின்வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவினுடைய இலக்குகள் எல்லாம் துல்லியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுவது எவ்வாறு சாத்தியம் என்பதனை அறிந்து கொண்டிருக்க முடியாத ஒரு நிலையில் ரஷ்யா இருந்ததாக கூறப்படுகின்றது. இப்பொழுது இந்த ஊடறுப்பு தாக்குதல் குறித்த நம்பிக்கையை ரஷ்யா கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காரணம், இப்பொழுது இந்த யுக்ரைனுடைய எல்லை பகுதியில் இடம்பெற்ற விமான விபத்து என்பது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதனை ஆராய்கின்ற பொழுது முன்னர் தெரிவிக்கப்பட்ட இந்த பிளாக்ஜாக்கினுடைய தகவல்களையும் இப்போது வெளிவருகின்ற தகவல்களையும் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அது உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இருப்பதாக கூறப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், இவர்கள் இந்த விமானத்தில் ஏவுகணை பொறிமுறையை கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த இலக்கை இந்த ஊடறுப்பு குழு ஏற்கனவே இனம் கண்டிருந்த நிலையில் இலத்திரனியல் பொறிமுறையின் மூலமாக அது எவ்வாறு இலத்திரனியல் ஊடறுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றனவோ அவற்றை துல்லியமாக அறிந்து அது தாக்கக்கூடியது. அந்த வகையில்தான் ஏவுகணை பொறிமுறைகள் எல்லாம் இப்பொழுது உடனடியாகவே செயலிழந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த போர் மாற்றம் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான இந்த போர் முறை என்பது இப்பொழுது அடுத்த பரிமாணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதைத்தான் இது காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது ரஷ்யாவும் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இணைய ஊடறுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காகத்தான் இப்பொழுது யுக்ரைன் முன்னேற்ற நடவடிக்கையாக உடனடியாகவே இந்த பொறிமுறைகளை எல்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றுவதாக கூட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே சற்று முன்னர் நாங்கள் சில நாட்களுக்கு முன்னர் பார்த்தால் உக்கிரமான போர் நடைபெற்றது. இப்பொழுது ஒரு போர் தணிவு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வதற்கான காரணம் இந்த தளபாடங்கள், இராணுவ தளபாடங்கள் மற்றும் பொறிமுறைகளை அவர்கள் இடத்திற்கு இட மாற்றி இந்த கசிந்த தகவல்களை சீர் செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இணைய ஊடறுப்பு நடவடிக்கை என்பது உலக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த போரில் இந்த விடயம் இருந்தாலும் ஏற்கனவே கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இந்த இணையறுப்பு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சைபர் அட்டாக்கின் மூலமாக எதிர்காலத்தில் பல்வேறு விளைவுகள் ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எனவும் இனங்காணப்படாத பல்வேறு பொறிமுறைகளை இந்த இணைய ஊடறுப்பாளர்கள் தங்களிடையே வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்த போரிலும் இந்த விடயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதற்கு ஆதாரமாகத்தான் இந்த விடயங்கள் இருக்கின்றன. துல்லியமாக இலக்குகளை இவர்கள் எவ்வளவு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அந்த ட்ரோனையே சுட்டுவீழ்த்தக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது என்பது மிக முக்கியமானது. சில நாட்களுக்கு முன்னர் யுக்ரைனால் ஏவப்பட்ட ட்ரோன் அந்த ட்ரோனை இயக்கியவரிடக்கே மீண்டும் வந்து தாக்குதலை நடத்திய ஒரு சம்பவமும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆச்சரியத்திற்கு உட்படுத்திய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு தொழில்நுட்ப வளர்ச்சியில் அவர்கள் தாங்கள் தாக்குதல்களை துல்லியமாக திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு
இப்பொழுது அந்த ஆயுதங்களை பயன்படுத்தியே மீண்டும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு மறுப்பு தாக்குதல்களை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இந்த பிளாக் ஜாக் என்ற குழுவானது தொடர்ந்து இவ்வாறான சேவைகளை யுக்ரைனுக்கு உதவியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது யுக்ரைன் தன்னுடைய கைகளை மேலோங்கி வைத்திருப்பதற்கான ஒரு ஆதாரமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் 50 நாடுகள் யுக்ரைனுக்கு பின்னணியில் இருப்பது இன்னும் ஒரு பலமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஊடறுப்பாளர்களும் யுக்ரைன் பக்கம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த போர் என்பது ரஷ்யாவுக்கு ஒரு சவால் மிக்க போராக அமைந்திருக்கின்றது என்பது வெட்ட வெளிச்சமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த பின்னடைவை ரஷ்யா எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்பதற்கு அவர்களும் இவ்வாறான தகவல்களை சேகரித்து தாக்குதல்களை நடத்தக்கூடிய வழிமுறையை வெகு விரைவில் பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பிரான்ஸ் படையினர் வந்து கொல்லப்பட்டதற்கு பதிலடியாகத்தான் இது நடைபெற்றிருக்கலாம் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யுக்ரைனில் இடம்பெற்ற இந்த விமான விபத்திற்கும் பிரான்சுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆமாம், யுக்ரைன் போரில் பிரான்சுக்கு என்ன சம்பந்தம் என்ற கேள்வி பலரும் முன்வைக்கின்றார்கள். இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த யுக்ரைன் படை கைதிகளை அவர்கள் ஏற்றிச் சென்ற விமானம்தான், கைதிகள் பரிமாற்றத்திற்காக ஏற்றிச் சென்ற விமானம்தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஆனால் அண்மைய நாட்களில் பிரான்ஸ் படையினர் இந்த யுக்ரைன் போரில் பலர் கொல்லப்பட்டிருந்ததற்கு ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாகவும் இதனை பார்க்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் எவ்வாறாவது இந்த தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற ஒரு குழு பிரான்ஸ் படையினர் மற்றும் ஏனைய நாடுகளைச் சார்ந்தவர்கள். இதை தவிர கூலிப்படைகள் பல இந்த போரில் பயன்படுத்தப்படுவது நீங்கள் அறிந்த விடயமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் பிரான்ஸ் படையினர் இருந்ததாகவும் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது பிரான்ஸ் படையினர் இருந்த பகுதியில் இருந்துதான் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே யுக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த பிரான்ஸ் படையினர்தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்று கூறப்படுவதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்க முடியும். அவர்களுடைய பகுதியிலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல், இதில் யுக்ரைன் படையினர் இருக்கின்றார்கள் என்ற விடயம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அல்லது இந்த தங்களுக்கு அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பது ரஷ்ய போரில் தாங்கள் தாக்குதலை நடத்தி ரஷ்ய படையினரை கொண்டு குவிக்க வேண்டும் என்பதுதான். அந்த இலக்கை நோக்கித்தான் அவர்களுடைய தாக்குதல் அமைந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அதிலும் இந்த விமானத்தில் ஏவுகணை பொறிமுறை இருந்திருப்பதை அறிந்திருக்கின்ற இந்த இலத்திரனியல் பொறிமுறையின் மூலமாக வேவு பார்க்கக்கூடிய நடவடிக்கைகளில் அந்த இலக்கை அது துல்லியமாக அந்த விமானத்தை நோக்கி செலுத்தி இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த விமானம் சுட்டுக்கொளுத்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக யுக்ரைனில் வந்து இதனால் பெரிய கலவரம் இடம்பெறும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்களா? அதை பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், இது ஏற்கனவே இப்பொழுது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். காரணம், யுக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்கின்ற படையினர்களுக்கு இடையில் ஏற்கனவே தலைமைத்துவ பிரச்சனைகள் இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் யுக்ரைனில் இருக்கின்ற யுக்ரைன் பணைய கைதிகள் இவ்வளவு பேர் ஒரு விமான விபத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக யுக்ரைன் தரப்பு இந்த ஏவுகணை ஏவி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது சாதாரண பொது மக்களுக்கு நிச்சயமாக அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இது நிச்சயமாக இந்த விடயம் உண்மையாக இருந்தால் அது யுக்ரைனில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சாத்தியப்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகின்றன. ஏற்கனவே போரினால் கூடுதலாக பாதிப்பை சந்தித்து வருகின்ற மக்கள் இவ்வாறு தங்களுக்கு தாங்களே அழிவுகளை இவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் என்பதனை அறிகின்ற பொழுது மேலும் சிரமடையக்கூடியவர்களாக மாறுவார்கள். இதன் காரணமாக மேலும் பிளவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அங்கே தென்படுவதாக கூட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் உலகத்தில் பலரும் இந்த யுக்ரைன் மீது கோபம் கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போர் ஆரம்பித்ததில் இருந்து உலக நாடுகள் பலவும் பொருளாதார ரீதியில் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பல நாடுகளுக்கு தங்களுடைய ஏற்றுமதிகளை கொண்டு வந்திருந்த யுக்ரைன் ஆனது தற்பொழுது ஏற்றுமதிகளை மட்டுப்படுத்தி இருக்கின்ற சூழலில் அதனாலும் இப்பொழுது ஒரு கொந்தளிப்பு நிலை காணப்படுகின்றது. இதே நேரத்தில் விவசாயத்தை கூடுதலாக யுக்ரைனியர்கள் நம்பியிருந்தார்கள். ஆகவே இம்முறை இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து இட்டை வரைக்குமான காலப்பகுதியில் விவசாய பயிர்களில் கூட
பயிற்சிகை குறைவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே அடுத்தடுத்த வருட காலத்தில் அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இந்த போர் நீண்டு கொண்டு சென்றால் பல பாதிப்புகள் நாட்டு மக்களிடையே ஏற்பட்டு அது யுக்ரைனில் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட ஏற்படுத்தும் என்பது உண்மை. ஆனால் உலக நாடுகள் பலவற்றிற்கும் சென்று ஜெலன்ஸ்கி அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரஷ்யாவோடு போரிடுவதற்கு உதவிகளை கோரி வருகின்றார். உலக நாடுகள் பலவும் உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் இந்த போரால் அதனால் ஈடுபட்டு தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அதிலும் பிளவுகள் ஏற்பட்டால் நிச்சயமாக அது யுக்ரைனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை காணப்படும். மக்கள் எப்பொழுது கிளர்ந்து எழுகின்றார்களோ அதன் பின்னர் யுக்ரைனால் இந்த போரில் தாக்குப்பிடிப்பது என்பது மிக கடினமான விடயமாக மாறிவிடும். ஆகவே மக்களினுடைய மனங்களை வெல்லக்கூடிய வகையிலும் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த போர் நீண்டு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தென்படுகின்றன. ஆனால் இப்பொழுது நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த இணைய ஊடறுப்பு தாக்குதல்களின் மூலமாக ஓரளவுக்கு இந்த போரை தணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. இரண்டு பக்கமும் இந்த இணைய ஊடறுப்பு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் இந்த போர் சில நாட்களுக்கு ஒரு ஓய்வை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் போர் ஆயத்தமன்ற போர்வையிலாவது இந்த போர் சற்று ஓய்வுக்கு வந்தால் நிச்சயமாக உலகம் சற்று நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்புகள் தென்படும். அதன் மூலமாக சமாதான கதவுகள் திறக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. ஆகவே அதனை நோக்கிய ஒரு முயற்சியாக அந்த நகர்வை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகளுக்கும் மனித உரிமை அமைப்புகளுக்கும் இருக்கின்றன. அவர்களுடைய அழுத்தம் அதே நேரத்தில் மேற்குலக நாடுகள் குறிப்பாக வல்லரசு நாடுகள் இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் தேவையாகவும் இருக்கின்றது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி ராம்பிரசன். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களை, மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.